தெற்காசிய மாயவாதம் மற்றும் ரசவாதத்தின் வரலாற்றில் மதிக்கப்படும் நபரான சித்தர் போகர் கிபி 6ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்ததாக நம்பப்படுகிறது. அவரது சரியான பிறப்பு மற்றும் இறப்பு தேதிகள் நிச்சயமற்றதாகவே உள்ளன. மேலும் அவரது வாழ்க்கையின் பெரும்பகுதி புராணங்களிலும் மறைக்கப்பட்டுள்ளது. உறுதியான வரலாற்று சான்றுகள் இல்லாத போதிலும் போகரின் மரபு ஆன்மீக ஞானம் மற்றும் ரசவாத ஞானத்தின் அடையாளமாக நீடிக்கிறது. பண்டைய தமிழ் பகுதியில் பிறந்த போகர் பெரும்பாலும் தென்னிந்திய மாநிலமான தமிழ்நாட்டுடன் தொடர்புடையவர். பாரம்பரிய கணக்குகளின்படி அவர் ஒரு சித்தர். தமிழ் பாரம்பரியத்தில் திறமையான ஆன்மீக வல்லுநர்களை விவரிக்க பயன்படுத்தப்படும் சொல். சித்தர்கள் வாழ்வியல் இரகசியங்களை, அழியாமையை தேடுதல் மற்றும் அடிப்படை உலோகங்களை தங்கமாக மாற்றுதல் உள்ளிட்டவற்றில் தேர்ச்சி பெற்றதற்காக புகழ் பெற்றனர். போகரின் வாழ்க்கையின் மிகவும் பிரபலமான அம்சங்களில் ஒன்று இந்து கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பழனி முருகன் கோவிலுடனான தொடர்பு ஆகும். முருகன் நவபாஷாணம் எனப்படும் 9 விஷங்களின் கலவையை பயன்படுத்தி போகர் இக்கோயிலில் முருகன் சிலையை வடிவமைத்ததாக புராணம் கூறுகிறது. விக்கிரகத்தின் உருவாக்கம் ரசவாத செயல்முறைகளை உள்ளடக்கியதாக கூறப்படுகிறது. போகர் மாய அறிவியலை பற்றிய ஆழமான புரிதலின் மூலம் பூரணப்படுத்தினார். ரசவாதத்திற்கான போகரின் பங்களிப்புகள் புனிதமான சிலைகளின் உருவாக்கத்திற்கு அப்பாற்பட்டவை. ரசவாதம், மருத்துவம் மற்றும் யோகா பற்றிய பல்வேறு கட்டுரைகளின் ஆசிரியராக அவர் அடிக்கடி பாராட்டப்படுகிறார். அவரது குறிப்பிடத்தக்க படைப்புகளில் போகர் சப்த காண்டம் அல்லது சித்தர் போகரின் 7 புத்தகங்கள், ரசவாத மாற்றங்கள் மற்றும் ஆன்மீக உணர்தல் ஆகியவற்றின் இரகசியங்களை ஆராயும் எழுத்துக்களின் தொகுப்பாகும். இந்த நூல்கள் தென்னிந்தியாவில் பாரம்பரிய சித்த மருத்துவம் மற்றும் ரசவாதத்தின் பயிற்சியாளர்களால் போற்றப்படுகின்றன. போகர் சேர்ந்த சித்த பாரம்பரியம் உடல் மற்றும் ஆன்மீக பகுதிகளுக்கு இடையேயான தொடர்புகளை வலியுறுத்துகிறது. அவரது போதனைகளின்படி மனித உடல் ஒரு ஆய்வகமாக பார்க்கப்படுகிறது. அங்கு ரசவாத செயல்முறைகள் ஆன்மாவை சுத்தப்படுத்தவும் ஆன்மீக விடுதலையை அடையவும் முடியும். நல்வாழ்வுக்கான இந்த முழுமையான அணுகுமுறை தென்னிந்தியாவில் பாரம்பரிய மருத்துவம் மற்றும் ஆன்மீக நடைமுறைகளின் பல்வேறு அம்சங்களை பாதித்துள்ளது. போகரின் வாழ்க்கையின் வரலாற்று துல்லியம் அறிஞர்களிடையே விவாத பொருளாக இருந்தாலும் தமிழ் கலாச்சாரம் மற்றும் ஆன்மீகத்தில் அவர் ஏற்படுத்திய தாக்கம் மறுக்க முடியாதது. பழனி முருகன் கோவிலுக்கும் போகருடன் தொடர்புடைய பிற தலங்களுக்கும் யாத்ரீகர்களும் தேடுபவர்களும் தொடர்ந்து வருகை தந்து தங்கள் சொந்த ஆன்மீக பயணங்களில் உத்வேகத்தையும் வழிகாட்டுதலையும் பெறுகின்றனர். ஒரு வரலாற்று நபராகவோ அல்லது ஒரு புராண முனிவராகவோ கருதப்பட்டாலும் சித்தர் போகரின் மரபு நிலைத்து நிற்கிறது. தெற்காசிய மாயவாதம் மற்றும் ரசவாதத்தின் செழுமையான நாடாவில் ஒரு அழியாத முத்திரையை விட்டு செல்கிறது. கதை சொல்வது போல் சித்தர் போகர் இந்திய துணை கண்டத்தில் மட்டும் இருக்கவில்லை. அவர் தென்கிழக்கு ஆசியா முழுவதும் தனது போதனைகளை பரப்பி விரிவாக பயணம் செய்ததாகவும் கூறப்படுகிறது. அவர் சீனாவை அடைந்ததாகவும் ரசவாதம் மற்றும் ஆன்மீக நடைமுறைகள் குறித்த தனது அறிவை சீன வல்லுநர்களுடன் பகிர்ந்து கொண்டதாகவும் சில புராண கதைகள் தெரிவிக்கின்றன. பாரம்பரிய சீன மருத்துவம் மற்றும் தாவோயிஸ்ட் ரசவாதத்தின் சில அம்சங்களின் வளர்ச்சியில் இந்த குறுக்கு கலாச்சார பரிமாற்றம் ஒரு பங்கை கொண்டிருந்ததாக நம்பப்படுகிறது. போகரின் ரசவாத நோக்கங்கள் பொருள் மாற்றங்களில் மட்டும் கவனம் செலுத்தவில்லை. அவர் சார்ந்த சித்த மரபு பயிற்சியாளரின் உணர்வின் மாற்றத்தையும் ஆன்மீக ஞானத்தை அடைவதையும் வலியுறுத்தியது. அவரது போதனைகள் யோகா, தியானம் மற்றும் மூலிகை மருத்துவத்தின் கூறுகளை ஒருங்கிணைத்து தனிநபர்களின் முழுமையான நல்வாழ்வுக்கான ஒரு விரிவான அமைப்பை உருவாக்குகின்றன. போகரின் படைப்புகளில் விவரிக்கப்பட்டுள்ள ரசவாத செயல்முறைகள், குறிப்பிட்ட பொருட்களின் பயன்பாடு, சடங்கு நடைமுறைகள் மற்றும் மாய சின்னங்களை புரிந்து கொள்வது ஆகியவை அடங்கும். அவரது போதனைகளில் பொதிந்துள்ள ஆழமான அர்த்தங்களை திறக்க விரும்பும் அறிஞர்கள், பாரம்பரிய மருத்துவம் மற்றும் ஆன்மீக தேடுபவர்கள் ஆகியோரால் இந்த எழுத்துக்கள் தொடர்ந்து ஆய்வு செய்யப்பட்டு விளக்கப்படுகின்றன. சில கதைகள் அவரை பண்டைய தமிழ் தற்காப்பு கலை வடிவமான வர்ம கலையின் மாஸ்டர் என்று சித்தரிக்கின்றன. மேலும் அவரது பன்முக ஆளுமைக்கு மேலும் பங்களிக்கின்றன. தற்காப்பு கலைகளுடனான இந்த தொடர்பு போகரின் மரபுக்கு மற்றொரு அடுக்கை சேர்க்கிறது.
அவரை ஒரு ஆன்மீக வல்லுநராக மட்டுமல்ல பல்துறை மற்றும் திறமையான பயிற்சியாளராகவும் சித்தரிக்கிறது. வரலாறு முழுவதும் போகருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பல்வேறு கோயில்கள் மற்றும் கோவில்கள் நிறுவப்பட்டுள்ளன. இது நீடித்த மரியாதைக்கு சான்றளிக்கிறது. புதிரான உருவம். யாத்ரீகர்களும் பக்தர்களும் இந்த தலங்களுக்கு வருகை தந்து தங்கள் ஆன்மீக பயணங்களுக்கு ஆசீர்வாதத்தையும் உத்வேகத்தையும் பெறுகிறார்கள். சித்தர் போகரின் போதனைகள் காலத்தை கடந்தும் ஆன்மீக ஆர்வலர்கள் மற்றும் ஆழ்ந்த அறிவியலில் ஆர்வமுள்ளவர்களிடம் செல்வாக்கு செலுத்தி வருகின்றன. போகரின் வாழ்க்கையின் வரலாற்று விவரங்கள் மறுப்பலாக இருந்தாலும் ரசவாதம், மருத்துவம் மற்றும் ஆன்மீகம் ஆகியவற்றில் அவர் ஆற்றிய பங்களிப்புகளின் தாக்கம் கலாச்சார மற்றும் கலாச்சாரத்தில் தெளிவாக தெரிகிறது. அவர் தொடர்புடைய பிராந்தியங்களின் மத நடைமுறைகள். சித்தர் போகர் ஒரு சின்னமான உருவமாக இருக்கிறார். அறிவு தேடுதல், ஆன்மீக வெளிச்சம் மற்றும் ரசவாதத்தின் மாற்றும் சக்தி ஆகியவற்றின் அடையாளமாக இருக்கிறார். அவரது போதனைகள் இருத்தலின் மர்மங்கள் மற்றும் சுயுணர்தலுக்கான பாதையை ஆழமாக புரிந்து கொள்ள விரும்புவோருக்கு தொடர்ந்து ஊக்கமளிக்கிறது. அத்தகைய ஒரு புராணக்கதை அவருக்கு வடிவத்தை மாற்றும் சக்தியை காரணம் காட்டுகிறது. அவர் விருப்பப்படி வெவ்வேறு வடிவங்களை எடுக்க அனுமதிக்கிறது. இந்த திறன் அவரது ஆன்மீக முயற்சிகள் மற்றும் பல்வேறு பகுதிகள் வழியாக அவர் நகர்ந்த போது உலக கவனச்சிதற்களை தவிர்ப்பதில் அவருக்கு சேவை செய்ததாக கூறப்படுகிறது. போகர் தனது பயணத்தின் போது மற்ற சித்தர்கள் மற்றும் ஆன்மீக மனிதர்களுடன் சந்தித்த கதைகள் உள்ளன. இந்த கதைகள் தெய்வீக நிறுவனங்களுடனான சந்திப்புகள் மற்றும் சக வல்லுநர்களுடனான கலந்துரையாடல்களை விவரிக்கின்றன. ஆழ்ந்த அறிவின் பாதுகாவலராக அவரது பங்கை எடுத்து காட்டுகின்றன. சில புராண கதைகள் அவர் மற்ற சித்தர்களுடன் ஆழ்ந்த தத்துவ விவாதங்களில் ஈடுபட்டு இப்பகுதியில் ஆன்மீக சிந்தனையின் பரிணாம வளர்ச்சிக்கு பங்களித்ததாக கூறுகின்றன. போகரின் தெய்வீக தொடர்பு அவரது அற்புதமான தலையீடுகளின் கதைகளிலும் பிரதிபலிக்கிறது. நோயுற்றவர்களை குணப்படுத்தவும் துன்பத்தை போக்கவும் அவர் தனது ரசவாத நிபுணத்துவத்தை பயன்படுத்திய நிகழ்வுகளை சில கணக்குகள் விவரிக்கின்றன. இந்த அற்புதங்கள் ஒரு மரியாதைக்குரிய முனிவராக அவரது நிலையை மேலும் உயர்த்தியது. அவருடைய ஞானத்திலிருந்து கற்றுக்கொள்ள விரும்பும் பின்பற்றுபவர்களையும் சீடர்களையும் ஈர்த்ததையும் போகரின் எழுத்துக்களில் காணப்படும் ரசவாத குறியீடு சிக்கலானது மற்றும் பெரும்பாலும் உருவகத்தில் மறைக்கப்பட்டுள்ளது. அவரது போதனைகள் அடிப்படை உலோகங்களை தங்கமாக மாற்றுவது மட்டுமல்லாமல் மனித ஆன்மாவின் மாற்றத்தை பற்றியது. ஆன்மீக அறிவொளியை நோக்கிய ஒரு உருவக பயணம். அவருக்கு கூறப்பட்ட 7 புத்தகங்கள் ரசவாத செயல்முறைகளின் ரகசியங்களை ஆராய்கின்றன. இருப்பின் மர்மங்களை திறக்க விரும்புவோருக்கு வழிகாட்டுகின்றன. சமகாலத்தில் சித்தர் போகரின் பாரம்பரியம் திருவிழாக்கள், கருத்தரங்குகள் மற்றும் கூட்டங்கள் மூலம் கொண்டாடப்படுகிறது. சித்த மரபுகளை ஆராய்தல். மாற்று மருத்துவத்தின் பக்தர்களும் பயிற்சியாளர்களும் அவருடைய போதனைகளிலிருந்து உத்வேகம் பெற்று அவர் அளித்த புராதன ஞானத்தை தங்கள் நவீன வாழ்வில் ஒருங்கிணைக்க முயன்றனர். சித்தர் போகரின் வாழ்க்கையின் வரலாற்று துல்லியம் நிச்சயமற்றதாக இருந்தாலும் ஆன்மீக மற்றும் ரசவாத மரபுகளில் அவரது பங்களிப்புகளின் தாக்கம் மறுக்க முடியாதது. அவரது புதிரான ஆளுமை இவ்வுலகம் மற்றும் மாயமானது ஆகிய இரண்டோடும் தொடர்புடையது. அவரை சுற்றியுள்ள கவர்ச்சியை அதிகரிக்கிறது. ஒரு வரலாற்று நபராக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு பழம்பெரும் ஞானியாக இருந்தாலும் சரி, சித்தர் போகர் ஆன்மீகம், ரசவாதம் மற்றும் உயர் அறிவின் நாட்டம் ஆகியவற்றுக்கு இடையேயான ஆழமான தொடர்பின் அடையாளமாக இருக்கிறார். சித்தர் போகரின் புராண கதைகள் சக்தி வாய்ந்த அமுதம் மற்றும் மருந்துகளை உருவாக்குவதில் அவர் ஈடுபாடு கொண்டு நீண்ட ஆயுளை வழங்கும் மற்றும் பல்வேறு நோய்களை குணப்படுத்தும் திறன் கொண்ட கலவைகள் என அடிக்கடி விவரிக்கப்படுகிறது. சில கதைகளின்படி போகரின் ரசவாத நிபுணத்துவம் உடல் ஆரோக்கியம் மற்றும் ஆன்மீக நல்வாழ்வு ஆகியவற்றுக்கு இடையேயான சிக்கலான தொடர்புகளை பற்றிய அவரது ஆழமான புரிதலை பிரதிபலிக்கும் வகையில் உடலை புத்துணர்ச்சியூட்டும் மற்றும் ஆயுளை நீட்டிக்கும் மருந்துகளை உருவாக்க அவரை அனுமதித்தது. ரசாயனம் ஒரு அமுதம் உயிர் சக்தியை அதிகரிக்கும் மற்றும் அழியாத தன்மையை வழங்குவதாக நம்பப்படுகிறது. பல்வேறு பகுதிகளில் இருந்து சேகரிக்கப்பட்ட அரிய மற்றும் சக்தி வாய்ந்த மூலிகைகளை உள்ளடக்கிய இந்த அமுதத்தை அவர் உன்னிப்பாக தயாரித்ததாக புராணங்கள் கூறுகின்றன.
இத்தகைய அமுதங்களை உருவாக்கும் ரசவாத செயல்முறைகளில் உள்ளடங்கிய குறியீடானது சித்த மரபின் சுத்திகரிப்பு மற்றும் சுயமாற்றத்தின் முக்கியத்துவத்தை பிரதிபலிக்கிறது. போகரின் போதனைகள் ஜோதிடம் மற்றும் கைரேகையின் பகுதிகளிலும் விரிவடைகின்றன. இந்த யசோதரிக் கலைகள் மூலம் வான வடிவங்களையும் தெய்வீக விதிகளையும் புரிந்து கொள்ளும் திறனை அவர் கொண்டிருந்ததாக சில புராண கதைகள் தெரிவிக்கின்றன. ஜோதிடத்தை பற்றிய அவரது நுண்ணறிவு தனிநபர்களின் ஆன்மீக பயணங்களுக்கு வழிகாட்டுவதாகவும் மனித இருப்பை பாதிக்கும் அந்த சக்திகளை வழிநடத்த உதவுவதாகவும் நம்பப்பட்டது. சித்த பாரம்பரியத்தில் ஆன்மீக அறிவொளியை பின்தொடர்வது பெரும்பாலும் குண்டலினி எனப்படும் செயலற்ற ஆன்மீக ஆற்றலை எழுப்புவதை உள்ளடக்கியது. போகரின் எழுத்துக்கள் குண்டலினி யோகாவின் நுணுக்கங்களை ஆராய்கின்றன. முதுகுத்தண்டின் அடிப்பகுதியில் இருக்கும் இந்த சக்தி வாய்ந்த ஆற்றலை செயல்படுத்துவதையும் அதை செயல்படுத்துவதையும் நோக்கமாக கொண்ட நடைமுறைகளை விவரிக்கிறது. அவரது போதனைகளில் குண்டலினி நடைமுறைகளின் ஒருங்கிணைப்பு ஆன்மீக வளர்ச்சிக்கான அவரது அணுகுமுறையின் முழுமையான தன்மையை அடிக்கோடிட்டு காட்டுகிறது. சித்தர் போகரின் செல்வாக்கு இந்திய துணைக்கண்டத்தில் மட்டும் இல்லை, தமிழ் புலம்பெயர்ந்தோர் குறிப்பாக தென்கிழக்கு ஆசியாவில் அவரது போதனைகளின் பரவலுக்கும் அவரது மரபு வழிபாட்டிற்கும் பங்களித்துள்ளனர். போகருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட கோயில்கள் மற்றும் கோயில்கள் பல்வேறு நாடுகளில் காணப்படுகின்றன. அவை ஆன்மீக வழிகாட்டுதல் மற்றும் சிகிச்சை பெற விரும்புவோருக்கு மைய புள்ளிகளாக செயல்படுகின்றன. சித்தர் போகரின் வாழ்க்கை மர்மத்தில் மறைக்கப்பட்டாலும் அவரது வரலாற்று இருப்பு விவாதத்திற்கு உட்பட்டாலும் ரசவாதம் ஆன்மீகம் ஆகியவற்றில் அவரது போதனைகளின் நீடித்த தாக்கம் மற்றும் மாற்று மருத்துவம் தொடர்கிறது. அவரது படைப்புகளில் உள்ள மாயவியல், மூலிகையியல் மற்றும் மனோதத்துவ அறிவு ஆகியவற்றின் கலவையானது விஞ்ஞானம் மற்றும் ஆன்மீகத்தின் குறுக்குவெட்டுகளை ஆராய்வோரின் கற்பனையை தொடர்கிறது. சித்தர் போகர் ஒரு பழம்பெரும் நபராக நிற்கிறார். அவருடைய பங்களிப்புகள் காலத்தை தாண்டியது. அவரது செல்வாக்கு உணரப்பட்ட பிராந்தியங்களின் கலாச்சார மற்றும் ஆன்மீக திரைகளில் ஒரு அழியாத அடையாளத்தை விட்டுச் செல்கிறது. சித்தர் போகரின் ஆன்மீக நடைமுறைகளில் அவர் தியானம் மற்றும் யோக துறைகளில் தேர்ச்சி பெற்றவர் என்று கூறும் கதைகள் உள்ளன. தியானத்தின் ஆழ்ந்த நிலைகளில் அவர் நீண்ட காலங்களை கழித்ததாகவும் தெய்வீகத்துடன் தொடர்பு கொள்வதாகவும் ஆழ்ந்த ஆன்மீக நுண்ணறிவுகளை பெற்றதாகவும் புராணங்கள் விவரிக்கின்றன. தியானத்தின் மூலம் போதிக உடலின் வரம்புகளை மீறும் அவரது திறன் அடிக்கடி சிறப்பிக்கப்படுகிறது. இது ஒழுக்கமான உள் ஆய்வுகளின் மாற்றும் திறனை வலியுறுத்துகிறது. போகரின் போதனைகளில் ஒரு குறிப்பிடத்தக்க அம்சம் சுயுணர்தல் மற்றும் தனக்குள்ளேயே உள்ள தெய்வீகத்தை அங்கீகரிப்பதன் முக்கியத்துவம் ஆகும். அவரது எழுத்துக்கள் உள் ரசவாதத்தின் கருத்தை விளக்குகின்றன. அங்கு தேடுபவர் அவர்களின் நனவை மாற்றுகிறார் மற்றும் அவர்களின் உண்மையான தன்மையை உணர்கிறார். சுயகண்டுபிடிப்பு மீதான இந்த கவனம் பரந்த கிழக்கு ஆன்மீக மரபுகளுடன் ஒத்துப்போகிறது. இது அறிவொழியை ஒருவரின் சொந்த சாரத்தை புரிந்து கொள்வதற்கான உள்நோக்கிய பயணமாக பார்க்கிறது. போகரின் போதனைகள் மந்திரங்கள் மற்றும் புனித ஒலிகளின் ஆழ்ந்த அறிவியலையும் தொடுகின்றன. புராணத்தின்படி அவர் அந்த அதிர்வுகளுடன் எதிரொலிக்கும் சக்தி வாய்ந்த மந்திரங்களை உச்சரித்ததாக கூறப்படுகிறது. ஆன்மீக பரிமாணங்களை திறக்கிறது மற்றும் உயர் உணர்வு நிலைகளுடன் பயிற்சியாளரின் தொடர்பை எளிதாக்குகிறது. அவரது போதனைகளின் இந்த அம்சம் ஆன்மீக விழிப்புணர்வை தேடுவதில் ஒலி மற்றும் அதிர்வுகளின் முக்கியத்துவத்தை அடிக்கோடிட்டு காட்டுகிறது. பழனி முருகன் கோவிலுடன் போகரின் தொடர்பின் முக்கியத்துவம் அவரது கதைக்கு மற்றொரு அடுக்கை சேர்க்கிறது. கோவிலில் உள்ள தெய்வமான முருகன் தைரியம், ஞானம் மற்றும் தெய்வீக அழகின் அடையாளமாக அடிக்கடி போற்றப்படுகிறார். முருகனின் சிலையை மாற்றியமைக்க போகரின் தொடர்பு, கோவிலுடனான அவரது தொடர்பு ஆன்மீக வழிகாட்டியாகவும் ரசவாத குருவாகவும் அவரது பங்கை மேலும் பெருக்கி இப்பகுதியின் மத மற்றும் கலாச்சார பாரம்பரியத்திற்கு பங்களித்தது. அவரது போதனைகளின் தாக்கம் ஆன்மீகம் தேடுபவர்கள், ரசவாதிகள் மற்றும் மாயவாதம் மற்றும் நடைமுறை ஞானத்தின் ஒருங்கிணைப்பில் ஆர்வம் உள்ளவர்களுக்கு தொடர்ந்து ஊக்கமளிக்கிறது. போகரின் பாரம்பரியத்தின் மர்மமான மற்றும் பன்முகத்தன்மை கொண்ட தன்மையானது தெற்காசிய ஆன்மீக மரபுகளின் செழுமையான நாகரிகத்திற்கு அவர் ஆற்றிய பங்களிப்புகளின் தொடர்ச்சியான ஆய்வுகள் மற்றும் விளக்கங்களை தூண்டுகிறது.